ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஸோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம் வந்து பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. இந்த சம்பவத்தை பார்க்கும்போது சீரியலில் ஒரு சில விஷயங்கள் நடக்கும், அதுலேயும் குறிப்பாக லவ் விஷயங்கள். அது வந்து ஒருத்தங்க வந்துட்டு ஒருத்தரை லவ் பண்ணுவாங்க, ஆனால் அவர் வந்து இவங்கள லவ் பண்ணாமல் அவர் இன்னொருத்தர் மேலே கண்ணாக இருப்பார். அதை பார்த்து இந்த பொண்ணு வந்து அப்படியே டென்ஷன் ஆவாங்க. அதை பார்க்க இந்த பக்கம் வந்து ஒரு சில பேர் பாவம் அந்த பொண்ணு எவ்வளோ ஆசையாக லவ் பண்ண அந்த பையனும், அந்த பையன் வேறு பொண்ணை லவ் பண்ணுறான், இதெல்லாம் எப்போ தான் சரியாகும்னே தெரியலன்ற மாதிரிலாம் ஒரு விஷயம் போகும். அந்த மாதிரி ஒரு சம்பவம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே நைட்டு ஒரு காசிப்பாக போயிட்டுருக்கு. இது யார் யாரெல்லாம் பேசுகிறாங்கன்னா, முக்கிய அந்த புள்ளியே வந்து நம்ம சாச்சனா தான். சாச்சனாக்கு அஜிஜிக்கம்மா, அதாவது பாய்ஸ் குரூப்பில் ஒன்று கொளுத்தி போடுறது, கேர்ள்ஸ் குரூப்பில் ஒன்று கொளுத்தி போடுறது, எல்லாம் அந்த அம்மா இல்லாத இடமே கிடையாது. தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார்ன்ற மாதிரி சாச்சனா. அப்பா சூப்பர், இங்கே வந்துட்டு இப்படி நைஸாக பேசுகிறாங்க. அந்த நேரம் அனுச்சிதா கேமரா காமிக்கிறாங்க, கேமராவா ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்ட்டு இங்கே வந்து ஆரம்பிக்கிறாங்க. சாச்சனா கிட்டே வந்துட்டு இவங்க கேட்குறாங்க, ரயான் யார் கூட இருக்கான் இப்போது அப்படின்னு வந்துட்டு நம்ம சுனிதா கேட்கும்போது சாச்சனா வந்துட்டு, சௌந்தர்யா கூட தான் இருக்கான் இந்த பொண்ணு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு, நீ பார்த்தியா அப்படின்றாங்க. அதுக்கு வந்து அவங்க, எனக்கு அப்படி தான் தோணுது, ஏன்னா நேற்று இந்த பாட்டு அடடா மாடா பாட்டு போட்டாங்க பார்த்தீங்களா, எல்லோரும் ஆடிட்டுருக்கும்போது இவங்க தனியாக ஆடிட்டுருங்க சௌந்தர்யா. உடனே ரயான் என்ன பண்ணார் பார்த்தீங்களா, கூட போய் ஆடுறதுக்கு முயற்சி பண்ணார் பார்த்தீங்களா. அதேமாரி இந்த வைல்ட் கார்டு ஞாபகம் இருக்கா, அப்போ ஒரு பாட்டு போட்டாங்க, அப்போ நம்ம எல்லாம் குரூப்பாக ஆடிட்டுருந்தோம், அவங்க என்ன பண்ணாங்க, தனியாக எப்போவுமே ஆடுவாங்க. ரயான் வந்து யார் கூட ஆனார் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், அவங்க கூட தான் ஆனார். அதேமாரி இன்னொரு நம்மளுக்கு ஒரு விஷயம் தோணுது, என்னன்னா வயல் கார்டில் வந்து உள்ளே வந்தவனே வந்துட்டு கோவைன்றதை வந்து ஆர்ஜி அனைத்துக்கும் சேர்ந்து இருக்கணும், க்ளோஸாக இருக்கணுன்றதை யார் கொடுத்தாங்கன்னா சௌந்தர்யா கொடுத்தாரு. என்ன சொல்லியிருப்பார்னா, நீங்கள் வந்து கேமரா பார்த்து தனியாக பேசிகிட்ருக்கீங்க, இனி கேமரா பார்த்து தனியால் பேசவேனா நான் இருக்க ஏன் கூட பேசுங்கிட்டார். அன்றைக்கே வந்து ஒரு ப்ரொபோசல் மாதிரியே ஒன்று பண்ணிட்டார். இதெல்லாம் வந்துட்டு சுனிதா மண்டையில் போட்டு குழப்பிட்டு இருக்கு. அதுக்கப்புறமும் விடமாட்டாங்க சாச்சனா, திரும்பவும் வந்து சுனிதாவை டென்ஷன் பண்ணுறாங்க. இன்னும் தெரியுமா இன்னொன்று, நேற்று சரி ரேம்ப் வாக் நடந்துச்சுல்ல, ரேம்ப் வாக்கில் ஒரு பூ அவர் கொடுக்குறாரு, அது எப்படி திரும்ப வந்துச்சு, இந்த வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன் அவர் ஒரு ப்ரொபோசல் மாதிரி கொடுத்துருக்க வேண்டாம், இது நீங்களாக கொடுத்துருக்கலாம்ல இதெல்லாம் அப்படின்ற மாதிரி ஏற்று விட்டு இந்த அம்மா முடிவு பண்ணிட்டாங்க. சுனிதா, எனக்கு டென்ஷன் ஆகுது, இனிமேல் நான் அவனுக்கு அட்டென்ஷன் கொடுக்க போகிறது கிடையாது, என்ன மதிக்காதவங்க எனக்கு அட்டென்ஷன் கொடுக்காதவங்களுக்கு நான் மட்டும் எதுக்கு இது பண்ணோம் அப்படின்ட்டு பிரேக் டவுன். இன்னும் பிரேக் டவுன் சொல்லிட்டாங்க. அப்போ வந்துட்டு இன்னும் அப்போ வந்துட்டு ரயானை பார்க்க மாட்டாங்களா, அப்போ ரயானோட வாழ்க்கை இன்னும் ரயானோட வாழ்க்கைன்றீங்க, ரயான் எப்பயா வந்து சுனிதாவோட வாழ்க்கையில் வந்து விளையாடுறார், ஏயா நீங்கள் கொளுத்து போட்டுட்டுருக்கீங்கிற மாதிரி இருந்துச்சு. அதாவது இது ரயானுக்கே தெரியாது, இவங்களாம் வந்துட்டு ஒரு கற்பனை. இந்த மாதிரி விஷயங்கள் இது வந்துட்டு நம்ம ஸ்கூல் படிப்புலாம் பள்ளி பருவ காலங்களில் நடந்திருக்கும். நம்ம சும்மா எதர்ச்சியாக ஒரு பொண்ணை பார்த்துருப்போம், அந்த பொண்ணு நம்மளப்பா சிரிச்சிருக்கோம், ஒரு ரெண்டு மூணு பேர் என்ன பண்ணுவாங்க அதை பார்த்து ஒரு க்ரியேட் பண்ணுவாங்க ஒரு ஸ்டோரி, மச்சான் இந்த பையன் அந்த பொண்ணை தான் லவ் பண்ணுறான், ஏ அந்த பொண்ணு இந்த பையனை ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறான் நான் பார்த்தேன்டா, ஏ என் உயிர் இருக்க வரைக்கும் அவங்கள சேர்த்து வைப்பான்டா அப்படின்னுலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. கடைசியில் ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சியாக பழகிட்டு இருப்பாங்க, என்ன கொடுமடான்ற மாதிரிலாம் போகும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், சுனிதா இங்கே வந்து மனவேதனையோட ரயான் மேலே ஒரு பெரிய அன்பை வச்சுருக்காங்க, காதலை வச்சுருக்காங்க பொழுது, ஆனால் ரயான் வந்து அதை கண்டுக்கவே மாட்டார். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது மட்டும் இல்லாமல் இதுக்கெல்லாம் வந்து ஒரு கல்யாண மாலை அந்த மாதிரி வந்துட்டு சாச்சலாக பண்ணுற விஷயங்கள் உங்களுக்கு எப்படி தோணுது, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களை.